வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்று நாம் பார்க்கக்கூடியது நகராட்சி தேர்தல் கேலிக்கூத்து, முக்கியமாக விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம். ஜொலிக்குமா, மக்களிடையே எடுபடுமா, ரசிகர்களின் வற்புறுத்தினால் வந்தாரா அல்லது அவருடைய தனிப்பட்ட ஊன்றுதனால் வந்தாரா, இது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் எடுபடுமா, அவர் தன்னுடைய தந்தையுடன் இருந்த முரண்பாடு, அதிலேருந்தே டோட்டலாக நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இவருக்கு கை கொடுக்குமா? ஆமாம் நண்பர்களே, வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ரோபியஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடைச்சதில், சைக்கிள் கேப்பில் சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டம், ஆனால் நம்மளால ஆட்டோ ஓட்ட திட்டம் தீட்டியிருக்காரு. இந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா நகராட்சி தேர்தலையே தனக்கு ஆட்டோ சிம்பிளை கொடுக்க சொல்லி கேட்டாருங்களா, ஒரு கட்சி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை, இவரோட பயணம் செய்யும், அதாவது அரசியலுக்கு வித்திடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது புசி ஆனந்த் ஒருத்தர் இருக்கார். அவர் முன்னாள் காங்கிரஸில் இருந்து அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். இவங்க ஆட்டோ சிம்பிளை வேணும்னு கேட்குறாங்க, அதே சமயத்தில் இப்போ இவர்கள் தான் அடுத்த மாற்று சக்தியாக உருவாகிறார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க ரசிகர்கள் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திமுக ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு தனி பெரும், அதாவது ஆட்சி நடத்துவதிலும் சரி அவர்கள் நடந்து கொள்வதிலும் சரி எல்லாமே வந்து தங்களை நிரூபித்து விட்டார்கள். அப்போ விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி ஓடிவிட்டார், கமல் எங்கே இருக்காருன்னு தெரில, சீமான் ஜி வந்து மோடி ஜி அந்த ஜியில் போய் அவரை ஜியோட ஜியாக ஒன்றா ஆயிட்டார். கிட்டத்தட்ட எங்கேனே தெரியாமல் 2 மாதமாக காணாமல் போயிட்டார். ஏன்னா அவரை பற்றி நம்ம பி டீம் ஏ டீம்னு ரொம்ப கன்ஃபியூஷன். ஸோ அதிமுக எதிர்கட்சிக்குத்தான் குறிவைக்கிறாரா நம்ம விஜய் அவர்கள், அவருடைய இந்த பிளான் ஒர்க் ஆகுமா அப்படின்றது தான் பார்ப்போம். அதாவது முத கட்டத்திலேருந்தே ஒரு காமெடியாகவே பார்ப்போம் வாங்க. இருந்தாலும் விஜய் அரசியல் பிரவேசம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இப்போதைக்கு இருக்குது. எப்படின்னா எஸ் ஏ சந்திரசேகர் எப்பொழுது விலகி போனாரோ இந்த காமெடி மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா எஸ்ஏசி தன்னுடைய மகனை செதுக்கி செதுக்கி அழகாக உட்கார வைத்து மிகப்பெரிய வெற்றி படங்களை, ரஜினியை விட அதிகமாக தொடர்ந்து வெற்றி படங்களை குவித்தவரும் விஜய் தான். ஒரு காலகட்டத்தில் விஜய் காணாமல் போய்விடுவாரோ என்ற சமயத்தில் அருமையான இயக்குநர்களை பிடித்து அப்படி உட்கார வச்சது அவர் தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்ற ஒரு போக்கு வந்த உடனேயே இந்த காமெடி மாதிரி தான், வடிவேல் காமெடி மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த வடிவேல் காமெடி மாதிரி அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள சண்டை, இதற்கு காரணம் யார் அது ஒரு பக்கம், இந்த பாலிடிக்ஸ் இந்த அரசியல் அப்படின்றது எங்கே வந்தது அப்படின்னு சினிமா மூலமாக பார்க்கணுன்னா நம்ம இந்த ஆட்டோ காமெடி மாதிரி தாங்க. எங்கே அந்த ஆட்டோக்கார தம்பியை கொஞ்சம் காரு அப்படின்னு வாங்கல்ல, ஒரு ஒரு பாட்டாக காலியாகும். அதே மாதிரி தான் மீட்டரை தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது மீட்டரை காலி ஆகிற மாதிரி இந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது, இந்த அரசியல் வந்து ஒரு தனி நபர் மட்டுமல்ல, ஃபேன்ஸ் ஏற்றி விட்டதுனால, ரசிகர்கள் ஏற்றி விட்டதுனால அரசியலுக்கு வருகிறார், ஆழம் பார்க்கிறார், உள்ளே வருகிறார், வந்துவிட்டார், போய்விட்டார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ரஜினியை விட மிக மிக தெளிவானவர், அதே சமயத்தில் பொறுமையானவர், கரெக்டாக தன்னுடைய முடிவை எடுத்து விலகாமல் அரசியலவில் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடியவர். அதாவது இந்த தாமரை இலையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவருடைய நிலையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஆட்டோ படம் காமெடி மாதிரி தான் தன்னுடைய அரசியல் பிரவேசம் கொஞ்சம் லைட்டாக இதாச்சுன்னா தன்னுடைய சினிமா வாழ்க்கையே டோட்டலாக பாதிக்கப்படும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அடுத்து என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் வெர்சஸ் புஜி ஆனந்த்னு ஒருத்தவர், அவர் யாருன்னா இந்த மயில்சாமி மாதிரி தான் எனக்கு அவர் ஏன் கண்ணுக்கு தெரிகிறாரு. அழகாக போயிட்டுருக்கு, சூப்பர் ஸ்டாரையே தாண்டி போயிட்டார் விஜய் அவர்கள். இந்த சமயத்தில் அரசியல் அப்படின்றது அதிமுக இருந்திருந்தாலும் திரும்ப வந்திருந்தாலும் பரவாயில்ல, திமுக தன்னுடைய நிலையை நிரூபித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி
பிடிக்காதவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் பிடிக்கும் அளவிற்கு போயிட்டாங்க. ஸோ அடுத்த 5 வருடம் அப்படின்ற நிலைக்கு போயாச்சு. ஸோ விஜய் அப்படின்றவர் ரஜினி போன்று அப்படியே சுத்தமாக அரசியல் இல்லாமல் போயிட்டால் மார்க்கெட் இல்லாமல் போயிடும், ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் தனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கிற மாதிரியும் காமிச்சிக்கணும், தனக்கும் எந்த ரைடும் வரக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ டாக்டிக்ஸாக ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, புஜி ஆனந்துன்றவர் முன்னாள் எம்எல்ஏ, அந்த புஜி தொகுதி அப்படின்னு புஜி தொகுதின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில், அங்கே இருக்கிறவர் தான் இவருக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறவர். ஸோ கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல நைஸாக உருவி கோணதோட உருவிட்டு போயிடுவாங்க. விஜய் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கலாம். பார்ப்போம் யாருக்கு என்ன தலையெழுத்து இருக்கோ. ஆனால் ஒன்று, விஜய் அவர்கள் திரும்பவும் சொல்கிறேன், குதிக்கிறார் குமருகிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இப்படி இருந்தது இப்படி ஆகிடும், ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகிடும் யார் சூப்பர் ஸ்டாருன்ட்டு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து ஹிட்டு கொடுக்குறவங்க பெரிய ஆளாகிடுவாங்க, வைரலாக இருக்கிறவங்க டாக் ஆஃப் த பீப்புள், அந்த மாதிரி தான். விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர் கூட்டம் இருக்குது, எல்லாம் உண்டு, அதெல்லாம் வேறு விஷயம். தொடர்ந்து ஒரு 3 ஃப்ளாப்பு கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, ஒரு ரசிகர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் கண்டுடும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இறங்குவார் அப்படின் தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் புரியுது. இவர் எடுத்த உடனே கௌத்தம் போகணும் அப்படின்லாம் இருக்க மாட்டார். என்ன ஒரு எம்பி பதவி வாங்கிக்கிட்டு நம்ம அமிதாப் பச்சன் ரேஞ்சுக்கு வந்து உட்காந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கண்ணோட்டத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எம்ஜிஆர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குவாங்கப்பா, எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆர் வேறு, இவருடைய வேறு. எம்ஜிஆர் வந்து அவர் எப்படி இருந்தார், சினிமாலேருந்து அரசியலுக்கு எப்படி வந்தார், அதற்கு பின்பு எம்ஜிஆர் கருணாநிதி இரு நண்பர்கள் எப்படி இருந்தார்கள், எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுது ஆளுங்கட்சி அதாவது ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திரா காந்தி அரசு எப்படி அவருக்கு நெருக்கமாக இருந்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் ஓவரால் எல்லாமே காங்கிரஸ் தான். சரி, இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் அதே மாதிரி எம்ஜிஆர் பாணியிலேயே போய் சென்ட்ரலுக்கே வந்து இவர் வந்து இதாக இருக்கிறாருனா, சென்ட்ரல் யார் இருக்கா, பிஜேபி ஓவராலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து நீ பிஜேபி கூட இவர் கூட்டணி அப்படின்ற மாதிரி இவர் நாக்கா போனால் இங்கே ஆட்டங்கன்றவர் தமிழ்நாட்டில் எவன் பிஜேபி கூட ஒன்றா இருந்தாலும் சரி அவனை அடித்தே துரத்துவானுங்க, அந்த மாதிரி ஆளுங்க தமிழ்நாட்டு ஆளுங்க. ஸோ அந்த தப்பு செய்வாரா, செய்ய மாட்டார். ஸோ விஜய் எம்ஜிஆர் கிடையாது அப்படின்றது, விஜய் எம்ஜிஆர் அளவுக்கு அரசியல் நுண்ணறிவு கிடையாது, நுட்பமும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிடையாது, சினிமாவில் நடிக்கிறாரா போயிட்டே இருக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சிவாஜி அவர்கள் எவ்வளவு இழந்திருக்கிறார், ரஜினி அவர்கள் எவ்வளோ மனதால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உள்ளாகி இருக்கிறார். எல்லாத்தையுமே இந்த ஆட்டோக்காரன் கதை மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்மளால் ஆட்டோ சிம்பல் தான் வேணும் அப்படின்ற, நீ ஒரு கட்சியே ஆரம்பிக்கலை, கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலை, அப்புறம் எப்படி நீ எல்லா தொகுதியிலையும் நான் ஆட்டோ சிம்பல் தான் வேணும்னு கேட்கலாம். சரி, உனக்கு அட்வைசராக இருக்கக்கூடிய புசியானதுக்கு இந்த அறிவு இருக்க வேணாம். ஆஹா, ஆக மொத்தம் உங்கள் ஆளுங்களில் இருக்கக்கூடிய அறிவே அந்த அளவுக்கு தான் இருக்குது அரசியலோட இது. அப்போ ஆட்டோ சிம்பல் தான் வேணும் எனக்கு, இத்தனை தொகுதியில் ஓட்டிய போடுற எனக்கு அப்படின்ற பொழுது எந்த அளவுக்கு அரசியல் பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே தான் நீங்கள் நின்று பார்க்கணும், விஜய் அவர்கள் வருவது நல்லதா கெட்டதா சரியா தவறா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னா இந்த மாதிரி தான் நடக்குங்க. என்னென்னா எந்த சமயம் யார் மேலே வருவாங்கன்னே சொல்ல முடியாது. ரஜினி கமல் ரெண்டு பேரும் இருந்தாங்க. 1990 பிற்பாடு தான் வெவ்வேறு பாதை மாறுறாங்க, குணா தளபதி ரஜினி கமல். இப்போ அதே போன்று தான் இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவானவர்கள் இளைஞர்கள், சமூக ரீதியான படங்கள், தெளிவான படங்கள், நல்ல தன்னுடைய திறமையை காண்பிக்கும் கூடிய படங்கள், சமூக அக்கறையுள்ள படங்கள், சமூகத்தில் நடக்கும் அவலங்களை எடுத்துரைக்கும் படங்கள், இந்த மாதிரி படங்களுக்குத்தான் அதிகமான வரவேற்பு, இதைத்தான் தூக்கி வைப்பார்கள்.
ரஜினியை மாதிரி நம்மளும் வந்து கையசைச்சு காலசைச்சு சும்மா செயலை காமிச்சு வரலனா வாய்ப்புள்ள ராஜா நீ அப்படியே பேக்கப்பு ராஜா அப்படி தான் இருக்கும். சரி, விஜய் அவர்கள் இந்த அரசியல் இது அப்படின்றத அழகாக தாமரை மேல் இருக்கும் அந்த நீர் போல் அந்த இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடிட்டார்னா எஸ்கேப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து முக்கியமாக உங்கள்கிட்ட கடைசியாக சொல்லி முடிக்கிறது, நகராட்சி தேர்தல் ஒரு கேலி கூத்து, விஜய் அரசியல் என்பது ஒரு மாயை, சீமான்ஜி காணவில்லை, பிஜேபி அதிமுக இதில் வந்து என்ன பிரச்சனைகள் என்றால் இவங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி தகராறுன்னெலாம் கிடையாதுங்க, இவங்களுடைய தகராறே வேறு லெவலில், என்னன்னா ஆண்மையே இல்லை அப்படின்ட்டாங்க. சூப்பராக அடித்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிது இவங்க கூட்டணி. ஆக மொத்தம் நகராட்சி தேர்தல் கூத்து என்பது ஒரு மிக பெரிய அளவில் தாக்கம் இருக்கவே இருக்காது, ஈஸியாக அப்படியே திமுக அல்வா துண்டு மாதிரி அள்ளிட்டு போயிடுவாங்க, தனித்து நிற்கக்கூடிய பிஜேபிக்கு மூணு ராமம் கிடைக்கும், அதிமுக இந்த முறை பிஜேபியை ஒதுக்கிவிட்டதால் ஓரளவுக்கு கணிசமான ஒரு இடங்களை வெற்றி பெறுவர். சீமாஞ்சி சீமாஞ்சி ஜூமாஞ்சி மாதிரி தான் அவர் அங்கே போய் அடைக்கலம் ஆயிட்டார் பிஜேபியுடன். Thank you for watching this video, my dear friends. Stay with us connected by subscribing ariseroby masterminds and don't forget to click on the bell icon. Om nanbargale, nandri nandri nandri. Indha konalai paathumaikku mikka nandri. Ungal karuthugalai padivu seiyavum. Marakkamal nama channel ariseroby masterminds subscribe pannunga and bell icon click pannunga. Nandri nandri vanakkam.